நம்ம தீபக் சகாறு சைக்ரரசெட் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சிஸ்கே ஓட பிளேங் வந்து சான்ஸ் கிடைக்க போகுது இதுக்கான காரணம் என்ன யாரோட இடத்துல வந்து இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயில் நம்ம சிஎஸ்கே ஆர் மோத போற மேட்சில் ஆசிபி எதிராக சிஎஸ்கியோட பிளேங் லெவன்ல மூணு மாற்றங்கள் வரப்போகுது போகுது அந்த மூணு மாற்றங்கள் என்ன யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது சிஸ்கேட பிளேய் லெவன் ஆர்சிபி எதிராக வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு கொடுத்துருங்க கொடுக்கலாம் ஆஃப் ஆல் நம்ம தீபக் சகாரலாம் தீபக் சகார் இன்ஜுரி காரணமாக வந்து வெளியேறி இருந்தாரு ரூல் ஹோல்ட் அவுட் ஆகுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்ப நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து ஜாயின் ஆயிருந்தாரு இப்போ ஆர்ஜிபிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு தீபக் சேகாரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் எப்போதுமே வாய்ப்பு வந்து உறுதி அது அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் சரி ஓட பிளேயிங் லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த வரிசையில் இப்போ ஆர்ஜிபிக்கு எதிராக ஒரு தீவிர பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு ஆர்ஜிபிக்கு எதிரான பிளேயிங் லெவலில் நம்ம தீபக் சகார் வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட்லாம் வந்து சொல்லப்பட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்ரா சிட்டி இப்போதைக்கு ஒரு ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு நம்ம ரகனோட இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு

நம்ம சமீர் ரிஸ்வி டூபே அது மட்டும் இல்லாம நம்ம தலத்தோணி ஜடேஜா அப்படின்னு இவங்க வந்து இருக்க போறாங்க அடுத்து நம்ம சத்துல் தாக்கரோட இடத்துல தீபக் ஜகார் வந்து உள்ள வர போறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அடுத்தபடியா நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து இருப்பாரு நம்ம மொயின்வழியோட இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ரிச்சர்ட்டை வச்சுக்கலாம் இப்போதைக்கு ரிச்சர்ட் வந்து முக்கியமான பவுலரா வந்து பார்க்கப்படுதாரு ஆர்சிபிக்கு எதிரா அடுத்தபடியா லாஸ்டா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீக்ஷனாவா ஷாண்டாவா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனாக்கு பதிலாக ஷாண்டாவே எடுத்துட்டு வரலாம் பட் இருந்தாலும் ருத்து தீக்ஷனாவா தான் எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது கடைசியாக நம்ம சிஎஸ்கேட அதிரடி பவுலர் ஆனால் சிமர் இந்த மாதிரி தான் நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் வந்து இருக்க போகுது அந்த மூணு மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மொய் நடத்தில் ரிச்சர்ட் வர போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாண்டா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தீபக் ஜகர் கன்ஃபார்மாக வந்து உள்ளே வந்துருவார் லாஸ்ட்டாக நம்ம ரஹனியாவோட இடத்துல சைக்ரேசிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மூணு மாற்றங்கள் தான் நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவனில் வந்து இருக்க போகுது இப்போதைக்கு ஆர்ஸ்பிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்ஸ்பிக்கு எதிரான சிஎஸ்கேட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும் பிளேயிங் லெவனில் என்ன மாற்றலாம் வந்தால் இருக்கும் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்